ஐயா வணக்கம்ங்க ஐயா வணக்கம் மரியப்பன் ஐயா இப்போ நம்ம இருக்க தொடருனுடைய தலைப்பு வந்து ஐந்து நிமிடத்தில் ஆன்ம ஞானம் ஃபைவ் மினிட்ஸ் டூ என்லைன்மெண்ட் சும்மா இரு தொடர் நாணற்ற தியானம் ஜஸ்பி சீரீஸ் அம் லெஸ் மெடிடேஷன் பாகம் இருபத்தி ஒன்பதுங்க ஐயா ஐயா இந்த பாகத்தில் என்ன விதமான வழிமுறைகளுங்கய்யா நீங்கள் கொடுக்க போகிறீங்க நாம் என்ற அந்த மனித மனிதனுடைய மனமே வந்து ஒரு சுழல் மயமாக சுழல் மயமாக திரும்பி திரும்பி வந்து கொண்டிருப்பது முட்டுச்சந்து மாதிரிங்க ஒரு நாய்க்குட்டி ஒரு ஒரு ஏரியாவில் பிறந்தது தானே ஒரு நாலு தெருவில் வாழ்ந்துட்டு அங்கேயே போயிடுவோம் கரெக்டாக அதை போல் இவன் வந்து இந்த உடலில் அந்த எண்ணங்களுக்கு மாட்டிக்கிட்டு அந்த எண்ணங்கள் சுற்றி 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 அந்த உடல் மயமாக அவனை பாவிக்க வைத்து ஸோ அந்த சுழல்ல அவன் இருந்துக்கிட்டே இருக்கான் இப்படி இருக்கும்போது அங்கேருந்து தப்பிக்க அதாவது என்றைக்கும் உடல் போயிட போகுதுன்றது கூட அதில் ஒரு எண்ணம் தான் மரணிக்க போகிறோம் ஸோ அந்த மரணம் நடக்கும் பொழுது வந்து இந்த எண்ணுபவன் எண்ணுபவன் ஒத்தன் தனியாக மனமாக இருக்கான்றது அவனுக்கு தெரியல உடம்பே நினைச்சின் நினைக்கிறான் மண்டக்குள்ளே எண்ணங்கள் வருதுன்னு நினைக்கிறான் மண்டது வந்து ஒரு ஒரு மொபர் நீங்க அமெரிக்காவை கான்டக்ட் பண்ணி வீடியோ காலில் ஆடியோ காலில் அதுல வந்து மானிட்டர்ல ஆடியோ வீடியோ தெரிய போகுது அவர் அங்க அமெரிக்கால இருந்து பேச போறாரு உங்களோட வீடியோ கான்பரன்ஸ் காலில் அந்த சைடு ஆடியோல இருந்து அவர் பேசுறதெல்லாம் அப்படியே வரப்போகுது ஸ்பீக்கர் வழியா வரப்போகுது இவ்வளவு தான் அந்த மொபைல் அதே போலதான் இங்கே வந்து உள்ளுக்குள்ள இருக்கிற உணர்ச்சிகள் மயமாக வருவதை தெரிவிக்கிற ஒரு ஊடகம் தான் இந்த உடம்பு கேஸ் மொபைல் கேஸுங்க இது வந்து ஒரு நாள் போயிடுது போன பிறகு இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கா இதுதான் இப்ப பேசுது அதாவது மொபைல் கேஸ் தான் பேசுது உண்மையான ஆள் அமெரிக்கால இல்ல புரியுதுங்களா இதுக்குள்ளேந்து அவர் நினைச்சா எவ்வளவு அறியாமையா இருக்கும் உங்க மொபைல்குள்ளதான் கூட பேசுறவரு அவருடைய குரல் வந்து அப்படியே தத்துருவா தெரியுது உண்மையா அவர் அமெரிக்காலேயே இல்லை அப்படின்னு நினைக்கிற மாதிரியான நினைப்பு தான் நம்ம வந்து இந்த உடம்பு நினைக்குது உடம்பு எண்ணுது நினைக்குது கருதுகிறது உணர்ச்சி வசப்படுகிறது புத்தி கவனிக்கிறது உடம்பு மூலமா கவனிக்கிறது உடம்பு தான் கவனிக்கிறது புத்தியா தான் அகம்பாவமா பாவிக்குது உடம்பு தான் எண்ணுகிறது எண்ணங்கள் வந்து உடம்புக்கு தான் அப்படின்னு நினைக்கிறது அறியாமை அதனால வந்து கூடவே அதனோட அறியாமையில என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா இந்த 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 எண்ணங்களை சுழண்டு வரும் இந்த எண்ணங்களை இந்த நானை தெக்க வைக்கிறதுக்கு மூலமா தொடர வைக்கலாம் ஒரு மொபைலில் வந்துங்க அங்கே ஸ்பீக்கர் இருக்குங்க அவர் பேசுகிறத பிக்கப் பண்ணுறதுக்கு ஆடியோவையும் வீடியோவை பிக்கப் பண்ணுறதுக்கு சிக்னல்ஸ் இருக்குது டிஜிட்டல் சிக்னல்ஸ் இருக்குது ஒரு சேர அவருக்கு முன்னாடி விரிகிற கேமரா அதை கேப்சர் பண்ணுது ஒரு சேர இங்கே வந்து டிரான்ஸ்மிட் பண்ணுது கேப் இல்லாமல் டிரான்ஸ்மிட் பண்ணுது ஒவ்வொரு பாலும் அங்கே ரியல் டைமில் ஆடும் பொழுது அது பறக்கிற அதே க்ஷணத்தில் ரியல் டைம் அது இங்க உங்களோட டைம் வேற டைம் புரியுதுங்களா நாலு மணி நேரம் கழிச்சு பாக்குறீங்க நியூசிலாந்துல நடக்கிறத அங்க நாலு மணி நேரம் முன்னாடி நடந்த த்ரோ முன்னாடி நடந்த ஷாட் அடிச்சிருக்காரு அத வந்து இப்ப பாக்குறீங்க அத போல இது வந்து காலத்தை கடந்த ஊடகங்கள் எது உள்ள இருக்கிறதெல்லாம் அதனால தான் நீங்க பாத்தீங்கன்னா இங்க வந்து மனுஷன் என்ன நினைக்கிறான் இந்த உடம்பு உடம்பு மூலமா எண்ணங்கள் செத்து போயிடும் உடம்பு மூலமாக கவனங்கள் செத்து போயிடும் உடம்பு மூலமாக பாவங்கள் செத்து போயிடும் நான் போயிட்டேன்னா என்னுடைய திறமைகள்லாம் போய்டும் எல்லாம் போயிடும் என்னுடைய ஆன்மீகம் போயிடும் அப்படின்னா வந்து அந்த உடம்பு அளவாக வந்து எண்ணங்களை நினைக்கிறான் ஆனால் உடம்பாக இருப்பது எண்ணங்கள் உடம்புக்கு தனி இருப்பே இல்லை அது பணமே ஆல்ரெடி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போது அந்த வீடியோ காலில் பேசிக்கிட்டு இருக்கும்பொழுதே இவரோட கேட்குறவருடைய உடம்பும் செத்தப்படும் பேசுகிறவருடைய உடம்பும் செத்தப்படும் ஆனால் இத வந்து இந்த இதை வந்து மரணத்துக்கு பின்னாடி இந்த திறமைகள் இந்த எண்ண ஓட்டங்கள் இவருடைய தனித்துவங்கள் புத்தியில் இருந்த தனித்துவங்கள் இதெல்லாம் அவர் வந்து தொடர்ச்சியா வாழணும் அப்படின்னு நினைக்கிறாரு பட் உண்மையில வந்து அது இருந்துகிட்டே இருக்கு அது இருந்துகிட்டே இருக்கு இந்த உடம்பு தான் போய் உடம்பு மூலமா எண்ணுகிறேன் மண்டக்குள்ள யோசிக்கிறேன் யோசிக்கிறேன் மண்டக்குள்ள பாக்குறேன்றதுனால்தான் காட்சிய நம்புறோம் நம்ம உடம்புன்ற நம்மளுக்கு தெரியற நம்ம உடம்பையே இவன் தான் நான் நம்ம நம்புறோம் அதனாலதான் இவன் வந்து உள்ளுக்குள்ள உற்பத்தி ஆறா மாதிரியும் எண்ணத்துல உற்பத்தி ஆறா மாதிரியும் அந்த எண்ணத்தை நான் தொடர்ந்தேன்னா அடுத்த ஜென்மத்திலயும் இதே உடம்புல கண்டினியூ பண்ணுவேன் இந்த உடம்புக்கு போயிடுவேன் அது கண்டினியூ பண்ணுவேன் இப்படி நினைக்கிறோம் பட் இங்க வந்து ஊடகங்கள் எல்லாம் வந்து என்றைக்கும் போவதே இல்லை டிஜிட்டல் சிக்னல்ஸ் இருக்குங்க அந்த சிக்னல்ஸ் வந்து உங்களுடைய உறவுக்காரருடைய நண்பர் நம்பராக மொபைல் நம்பராக அங்க இருப்பதும் உங்களுடைய நம்பராக இங்கு இருப்பதும் தான் வந்து புது நிகழ்வு புரியுதா சிக்னல்ஸ் எப்பவும் இருக்கு கரெக்டா அவரும் வந்து சிக்னலா இருக்கார் அங்க புரியுதுங்களா அவரை கேப்சர் பண்றதுக்கு ஒரு மொபைல் வேணும் நீங்களும் இங்க ஒரு மொபைலோட இருக்கணும் உங்களை உங்களை கேக்குறவரா நீங்க வந்து அவருடைய வீடியோவையும் பார்த்து அவர்கிட்ட பேசுறவரா உங்ககிட்ட மொபைல் இருக்கணும் இந்த ஊடகங்கள் உண்மை என்று உடல்ன்ற பௌதிக ஊடகங்கள் அது மூலமாக நாம் தொடர்வதில்லை நாம் ஆல்ரெடி வந்து அதுல தொடர்ந்துருக்கோம் அதனாலதான் இங்க உடம்ப நினைச்சு நம்ம வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது மரணத்துல மரணத்துல எண்டு வந்துடுது அதனால நம்ம எண்ணத்துல தொடரணும் அப்படின்லாம் நம்ம நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை நம்ம ஆற அமர இப்ப பண்ண போற என்ன நான் வந்து ஆன்ம ஞானத்தை தேடுவேன் உள்ள வந்து இந்த ஊடகங்களை கடந்த உள்ளுல இருக்கிறது அந்த கடவுள்ன்ற ஆன்ம பொருளே ஆழ்ந்த உறக்கத்துல இருக்குது அந்த வெட்டவெளி போல பேருணர்வு பேரறிவு பேருணர்வு தான் என்னுடைய சுரூபம் அதை நோக்கி என் வாழ்க்கையை பயணிப்பேன் இப்ப திட சங்கல்பம் பண்ணிட்டோன்னா எந்த அளவுக்கு நீங்க ஞான நிலையில ஒசர்றீங்களோ அது எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அந்த ஊடகம் கிடைக்கும் உங்களுக்கு புரியுதா மொபைல் கேஸ் உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் பயப்படவே வேண்டாம் புரியுதா மரணத்தை தாண்டி வந்து உங்களுடைய கிடைக்கும் அஞ்ஞானமா போனீங்கன்னா இதே அறியாம கண்டினியூ ஆகும் புரியுதா இதுவும் கண்டினியூ ஆகும் மொபைல் கேஸ் தான் நானு நெனச்சு பயந்து 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 சாவீங்க ஒவ்வொரு ஜென்பத்திலையும் அதனால தைரியமா பண்ணுங்க ஆன்ம ஞானத்தில் சிரத்தையாக ஈடுபடுங்கோ இதுல வந்து ஆட்டோமேட்டிக்கா உங்களுடைய ஆன்ம ஞான நிலைகள் தொடரும் அடுத்த ஜென்மத்திற்கும் தொடரும் வேறு ஒரு உருவத்தையும் அது எடுத்து இன்னும் அற்புதமாக நீங்க அதுல முடிப்பீங்க சரியா நம்பிக்கை கொள்ளுங்கள் அடுத்த நானற்ற தியானத்தில் சந்திப்போம் அற்புதம் ஐயா